ஸ்ரீ ஜோதிட பீடம் நேயர்களுக்கு வணக்கம். ஸ்ரீ ஜோதிட பீடத்தில் ஆன்மீக ரீதியாகவும் ஜோதிட ரீதியாகவும் பல பதிவுகளை நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு வந்துட்டுருக்கோம். அந்த விதத்தில் இன்றைக்கி நம்மிடையே இணைஞ்சிருக்காங்க ஸ்ரீ ஜோதிட பீடம் பண்டிட் விஜய் அவர்கள். தொடர்ந்து அவங்கக்கிட்ட நிறைய கேள்விகளை கேட்க போகிறோம். முதல்ல அவங்கள வரவேற்றலாம். வணக்கம். 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 வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வையகம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து முயற்சி பண்ணுறாங்க எல்லாத்துலேயுமே ஒரு பெயர் புகழ் கிடைக்கணும். வேறு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா சினிமாலே போய் அவங்க வந்து ஒரு ஹீரோ ஆகணும்னு முயற்சி பண்ணிகிட்டு இருக்காங்க, இல்லை ஹீரோயின் ஆகணும்னு முயற்சி பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் பெயர் புகழ் அப்படிங்கிறது வந்து கிடைக்கிறது ஒரு சில பேருக்கு உடனே கிடைச்சிருது, ஒரு சில பேருக்கு லேட்டாக கிடைக்கும். இதெல்லாம் கிடைக்கிறதுக்கு ஏதாச்சும் பரிகாரம் இருக்குங்களா? இங்கே சென்னையிலேருந்தே வந்துச்சு ஒரு ஜாதகம். ரிஷபலக்னம், அது ரிஷபலக்னம் தான். ரெண்டுக்கும் அஞ்சு கூடையவர் உங்களுக்கு வந்து புதனோட வீடாயிரும். அந்த ஜாதகப்படி ஒம்பது கூடையவரும் புதனும் ஒன்றா இருக்காங்க. இந்த சனி புதன் சேர்க்கை நல்ல ஒரு கிரக சேர்க்கை இல்லை. ரிஷபலக்னத்துக்கு ஒம்பது கூட புதனும் சனியும் சேர்ந்து ரெண்டு பேரும் ஒன்றா இருக்காங்க. அவங்க வந்து ஒரு டாக்டர் பட்டம் வாங்கணும், ஒரு பேர் புகழ் வரணும், ஒரு யூனிவர்சிட்டியில் போய் டாக்டர் பட்டம் வாங்கணும். ஒன்பதாம் இடம் தான் அவங்களுக்கு டாக்டர் பட்டம். ஒன்பதாம் இடங்கிறது நல்ல ஆசிரியர் விருது. ஒன்பதாம் இடம் அரசாங்கத்தால் கௌரவிக்கப்படக்கூடியது. அவங்க ஒரு பேச்சாளராக வரணும், அவங்களுடைய இது டாக்டர் பட்டத்தில் அவங்களுக்கு விருது வாங்கணும், நல்ல பெயர் புகழ் வாங்கணும். ஆக்சுவலாக மூணாம் இடம் தான் கீர்த்தி, ஒன்பதாம் இடம் புகழ், ஒன்பதாம் இடம் தான் பெயர். அப்போ இதெல்லாம் சேர்ந்து அவங்க ஜாதகப்படி ரெண்டு கிரகமும் ஒன்றா இருக்குது. நாங்கள் நிறைய இடவை எக்ஸாம் எழுதிட்டேன் சார், நிறைய இடவை முயற்சி பண்ணிட்டேன், எனக்கு ஒரு நல்லாசிரியர் விருது கிடைக்கல, பேர் புகழே கிடைக்கல. அவங்க ஒரு விஐபி தான், அது வெளியே சொல்ல வேண்டாம் அவங்க பேரை. அப்போ இப்படிலாம் இருக்குது. இது சொல்லும்போது நான் கிட்டத்தட்ட ஒரு நம்ம ஆதன் மீடியாலாம் வர்றதுக்கு முன்னாடி, கோவிட்டுக்கெலாம் முன்னாடி, அப்போ நான் வந்து ஜாதகத்தை பார்த்துட்டு இப்படிலாம் இருக்குது, சென்னையில் தான் இருக்காங்க, கொஞ்சம் கஷ்டமான பரிகாரங்க என்ன, செலவான பரிகாரம், இது செலவாகுமா சார், என்ன சார் பண்ணாங்க. அப்போ ஆன்லைனில் தான் பார்க்காங்க, இப்போ இந்த பேர் இருக்கும் இந்த பேர் இருக்கும் எல்லாம் சொல்லியாச்சு. ஆமாம் சார், இந்த பேர்லாம் இருக்குது சார், என்ன சார் செலவுங்கிறீங்க? நாங்கள் ஆமாங்க, உங்கள் வீட்டிலேருந்து நீங்கள் இருக்கிறது வந்து தாம்பரத்தில் இருக்கீங்க, இப்போ நான் சொல்கிற இடத்துக்கு போகிறது கொஞ்சம் செலவாகும் அப்படின்னேன். அப்படியா அப்படின்னாங்க. முகப்பேருன்னு ஒரு இடம் இருக்குது தெரியுமான்னு. சார் என்ன சார் சொல்கிறீங்க, முகப்பேர் சென்னை பக்கம் தானே, சும்மா சோக்கு தான் தயி. முகப்பேரில் வரதராஜ பெருமாள் கோயில்னு ஒரு கோயில் இருக்குது, ஒன்பதாம் இடம் தான் வரோம், ஒன்பதாம் இடம் தான் வரோம், ஒன்பதாம் இடம் தான் வரோம். ரெண்டு முகம், ரெண்டு முகம். சனி வந்து கருணையில் கண்ணன்னு சொல்லுதுமா, சனி தான் கருணையிலாம். நீங்கள் சனி வளர்த்தாள் வீட்டில் போகிற கண்ணங்கிற பேர் இருக்கும். சனி யாருக்கு ஜாதத்தில் வளர்த்துருக்கோ அவங்களுக்கெல்லாம் கண்ணேங்கிற பேர் கண்டிப்பாக இருக்கும். கிருஷ்ணனுடைய பேர் நீலமேகம், இந்த மாதிரி பேர்கள். கிருஷ்ணனுடைய நிறம் என்ன? டார்க், லைட் ப்ளூ. அவருடைய நிறமே ஸ்கை ப்ளூ தான். அதனால் கார் வண்ணன், கார் மேகம், கார் வண்ணன், கண்ணே, இப்படி பேர்கள்லாம் அங்கே தான் வரும். அப்போ அந்த ஜாதகப்படி ஒன்பதாம் இடம் வந்து வளர்த்து கிடக்கு. ஒன்பதாம் இடம் தான் பேர் புகழ். ஒம்பதுக்கு நேராக ஆப்போசிட்டு மூணாம் இடம். ஒன்பதுக்கு நேரம் ஆப்போசிட் அது மூணாம் இடம். இப்போ மேஷம், ரிஷபம், மிதனம். மிதனத்துக்கு நேரம் ஆப்போசிட்டு தனுசு, அது ஒன்பதாம் இடம். அப்போ ஒன்பதாம் இடம் புகழ் கீர்த்தி அடைய அவங்க ஜாதகத்தில் இங்கே ரெண்டாம் அதிபதி தொடர்பு கொண்டதுனால ரெண்டுங்கிறது முகம், ரெண்டுங்கிறது முகம். ஒம்பது பெயர் புகழ், ஒம்பதுங்கிறது பெயர் புகழ். அப்போ முகப்பேர் வரதராஜ பெருமாள், ஒம்பது தான் வரம். எப்படி சார், எவ்வளோ தூரம் நாங்கள் யோசிக்கிறோம். ஸோ இப்படிலாம் சொல்லி நீங்கள் புகழ் அடைகிற வரைக்கும் வரதராஜ பெருமாளை பார்த்துக்கோங்க. ஏன்னா சனி புதன் சேர்க்கை, சனி ஸ்லோ, சனி ஸ்லோ. சனி முன்னாடி கொடுக்கக்கூடாது. ஒரு ஜாதகத்தில் சனி முன்னாடி யோகத்தை கொடுத்தா போச்சு, சோழி முடிஞ்சு போச்சு. சனியோட விடக்கூடிய பின்னாடி கூட்டி வச்சா ஏன் முன்னாடி வைக்க முடியாதுண்ணா? மகரத்தையும் கும்பத்தையும் தூக்கி வீய ஓட்ட சட்டிட்டு வாங்கி முன்னாடி தூக்கி மாற்ற வேண்டியதுண்ணா? மகரத்தையும் கும்பத்தையும் தூக்கி மேசத்து பக்கத்தில் வச்சுக்க வேண்டியாண்ணா? அவன் வயது முதிர்ந்தவன், அதனால் பெரிய வீட்டை போய் ஐடியா கேளுன்னு சொன்னாங்க. அந்த காலத்தில் என்ன சொன்னாங்க, ஏ நீயா முடிவெடுக்காதப்பா, தற்குறித்தனமா பெரிய ஆள்கிட்ட போய் கேளப்பா, ரெண்டு அறிவுரை சொல்லுவாங்க. சொல்கிறாங்களா இல்லையா? அதுதான் முத்துராமலிங்கத்தோர் சொல்லுவார், மூத்தோர் சொல்லும் முதுநெல்லிக்காயும் முன்னே கசக்கும் பின்னே இனிக்கும்னு வார். நெல்லிக்காய் கடிச்சு பாருங்கள் கசக்கும், சாப்பிட்டு தண்ணி குடிச்சு பாருங்கள் இனிக்கும். முதல்ல சொல்லும்போது அது கசப்பாக தான் இருக்கும், பின்னாடி அது அனுபவிக்கும் போது தான் அவங்களாம் சொன்னாங்க நம்ம கேட்கல, சரி பின்னுமே மாற்றிக்குவோம் அப்படின்னு சொல்லி கேரக்டரை மாற்றுறாங்களா இல்லையா? அப்போ அந்த ஜாதகப்படி அவங்க ஜாதகத்தில் அந்த அந்த பொதுவாக வந்து அந்த சனியை ஏன் பின்னாடி வச்சான்னா, வயது ஏற ஏறத்தான் அனுபவம் வரும். ஒரு இருபது வயசு பேரங்கட்ட பையன்ட்ட கொண்டு போய் ஒரு பத்து கோடி ரூபா கொடுங்க, என்ன பண்ணுவான்? சினிமா போவான், அங்கே போவான், இங்கே போவான், எல்லாத்தையும் கழிவிடு. இதே ஒரு அறுபது வயசு காலத்தை போய் ஒரு ஐம்பது ஒரு ஐம்பது கோடியை கொடுங்க, வாங்கிட்டப்பா என்னென்ன பண்ணணும், இடம் வாங்கி போடுவார், எல்லா வேலையும் அது அந்த அனுபவம். ஏன்னா நல்லா இருக்கணும், பணத்தை பாதுகாக்கணும்னு. பொதுவாக
பொதுவாக ஜோதிட விதி என்ன சொல்லுது அப்படின்னா, ஸ்திரத்தில் உட்கார்ந்த கிரகம் முன்னாடியே கொடுத்தா அத்தனை முடிந்து விட்டுரும். அப்புறம் மேலே கஷ்டப்பட வேண்டியது, அது பின்னாடி தான் கொடுக்கணும். ஏன்னா அந்த வீட்டுக்கு பாக்கியாதிபதியே பாதகாதிபதி. நான் ரிஷப லக்னம், லக்னத்துலேயும் சனி செவ்வாய் சுக்கிரேன், அது ஸ்திர வீடு. சின்ன வயசில் தொழில் அமைஞ்சிருச்சு எனக்கு. 23 வயசில் தொழில கையில் கொடுத்தா நான் எப்படி பண்ணுவேன்? 23 வயசில் தொழில கையில் எடுத்துட்டேன், 30 வயசில் தொழில முடிச்சிட்டேன், 30 வயசில் தொழில் தோட்டமாக முடிஞ்சு போயிடுச்சு. இது நான் கற்றுக்கிட்ட ஒரு 10-20 பேர் வச்சு வேலை வாங்கின ஆள். கல்லுடைக்கு போயிட்டேன், பிளம்பிங்கில் போய் காடி எடுக்கிறேன். எப்படி இருக்கும் மனநிலை? ஒரு கார் மனுஷில் ஒரு ஃபேன் காற்றில் உட்காந்து ஒரு முதலாளியாக உட்காந்து நிர்வாகம் பண்ணேன் நான். 28 வயசு காலகட்டங்களில் கல்லுடைக்கு போனால் எப்படி இருக்கும்? இப்போ காடி எடுக்கிறதுங்கிற கல் எடுக்கிறது தானே. பிளம்பிங் விலைக்கு கன்சில்டிங் உடைக்கணுமா இல்லையா? ஹேமரே பிடிக்காத ஆள். என் கை பாருங்க, ரோஸ் கலராக இருக்கும். ஒரு 20 வருஷம் மாதிரி பார்த்தீங்கன்னா பூரா பாறையாக இருக்கும். ஹேமர் பிடிச்சி அடிச்சு, ஏன்னா 2 பவுண்டு சுற்றியில் அடித்து ஸ்லிப்பானால் கை மணிக்கிட்டு உடஞ்சி போகும். சிறு வயசில் தொழிலை கொடுத்ததுனால அது தொழிலை பிடிக்க விட்டுருச்சு. ஏன்னா அந்த வீட்டுக்கு பாக்கியாதிபதியே பாதகாதிபதி. எந்த லக்கணமாக இருக்கட்டும், ஸ்திர லக்கணத்தில் பிறந்தவங்க தர்ம கர்மாதிபதி யோகம் யாருக்கெல்லாம் இருக்கோ, அவங்க தாய் தந்தை இருக்கும் வரை முன்னேற்றம் இல்லை. அப்பா அம்மா இருக்கிறது ஜெயிக்க முடியாது, இல்லை அப்பா அம்மா விட்டு வெளியில் போயிடணும். எந்த ஸ்திர லக்கணமாக இருக்கட்டும், 9 பத்து யாருக்கு சம்மந்தம் இருக்கோ, 9 பத்து யாருக்கு சம்மந்தம் இருக்கோ, 9 கூட 10 கூட எனக்கு 9 கூடனே 10 கூடவே எங்கள் அப்பா இருக்கிற வரைக்கும் நான் ஜெயிக்க முடியல, நான் உள்ளூரில் இருக்கும் ஜெயிக்க முடியல. பேர் புகழ் இல்லை, ஊரை விட்டு வெளியேறதுக்கப்புறம் தான் பேர் புகழ். அப்போ 9வது இடம் தான் கீர்த்தி, 3வது இடம் கீர்த்தி, 9வது இடம் புகழ். அப்போ அவங்க பெரிய லெவலுக்கு வர்றதுக்கு முகப்பேரில் இருக்கக்கூடிய வரதராஜ பெருமாளை பாருங்கள். சனி ஸ்லோ, லேட்டாக தான் கொடுக்கும். சனி லேட்டாக கொடுத்தா நன்மை, முன்னாடி கொடுத்தா அப்படின்னு போயிடும். இதுதான் சனி. சனியை பொறுத்த வரைக்கும் பொறுப்பாக தர்றேன் இரு, இதுதான் சனி. ஏன் அவசரப்படுற? பொறு, நானே மெதுவாக நடந்து வரேன். சனி வயசான ஆள், வயசான ஓட சொல்ல முடியுமா? இல்லை, துப்பு துப்புனு ஓடுவாரா? பொறு பொறு பொறு, நானே நடந்து வரேன் தாத்தா, ஏன் அவசரப்படுற? நான் லக்கண சனியை பூரா நான் சொல்கிற பரிகாரமே, யாரையா தாத்தான்னு கூப்பிட சொல்லுங்கள். நான் எந்த யார் விட்டு குழந்தையாக இருந்தாலும் சரி தாத்தான்னு சொல்லி சுவாசாமி அப்படி தூக்கிடுவேன். இனி ஒரு பிள்ளை கூட தாத்தான்னு கூப்பிடல. ஏதோ ஒரு குழந்தை, பக்கத்து வீட்டில் இருக்க குழந்தை தான், ஒரு குழந்தை வந்து தாத்தான்னு கூப்பிடுச்சு. அந்த பிள்ளை என்னைக்கு நீ தாத்தான்னு கூப்பிடுச்சோ அந்த குழந்தை அன்னைக்கு தான் லைஃப்பே மாறுச்சு. ஏன்னா சனி லக்னம், லக்னத்திலே சனி. அப்போ லக்னத்தில் சனி இருக்கும்போது அந்த தாத்தாங்கிற கேரக்டர் என்னைக்கு வருதோ அன்றைக்கி தான் அவங்க நல்ல நிலைக்கு வர்றாங்க. என்னுடைய சக நண்பர் சொல்வார், இனி கூப்பிட்றதுக்கு ஆள் இல்லையனே அப்படின்னு. பக்கத்துட்டு குழந்தைய தானே இப்போ தாத்தான்னு கூப்பிடுதுட்டேன். ஏன்னா அந்த தாத்தான்னு கூப்பிட்டக்கப்போ தான் இந்த சனியுடைய காரகத்துவமே எனக்கு வேலை செஞ்சிச்சுன்னுவார். அது எந்த குழந்தையாக இருந்தாலும் சரி, தாத்தா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு சாமி தாத்தான்னு சொல்லி சாமி அப்படின்னு சொல்லி எங்கள் சகலையுடைய பிள்ளை கூட வந்து அது இன்னொரு சகலையுடைய பிள்ளை தான் என்னை வந்து உடவை தாத்தான்னு கூப்பிடுச்சு. ஸோ இப்படிலாம் நம்ம பரிகாரம் எடுக்க வேண்டியிருக்கு. அப்போ முகப்பேறு வரராஜ பெருமாளை போய் பிடிக்கும் பொழுது, ஏன்னா புதன் பெருமாள், சனி வரதம், 9வது இடம் வரம் தரக்கூடியவன் சனி, வரம் தரக்கூடியவன் சனி. அப்போ வரதராஜ பெருமாளை முகப்பேரில் இருக்கிற தரிசனம் பண்ணுங்கள், அவங்க பிரச்சனை சால்வ் ஆகும்னு சொல்லி அவங்க வரதராஜ பெருமாள் இன்றைக்கி வரைக்கும் கும்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. அது 2வது இடமாக இருக்கிறனால முகம்னு எடுத்து, 9வது இடங்கிறனால பேருன்னு எடுத்து, அது 3வது இடத்தோட தொடர்புனால கீர்த்தின்னு சொல்லி. ஸோ அப்போ வரதராஜபுரத்தில் இருக்கக்கூடிய அந்த பெருமாளை அவங்க வழிபாட சொல்லி சக்ஸஸ். சூப்பர். இதே இது வேறு இடத்துல இருந்துச்சுன்னு வைங்க, நான் டீனருக்கு மாறிடுவேன், கிரகங்கள் ஆமாம், வெஸ்ட் மாம்பழத்துக்கு மாறிடுவேன். அதே 9வது இடத்துக்கு வெஸ்ட் மாம்பழம் மாறிடும். ஏன்னா வெஸ்ட் மாம்பழத்தில் தான் சத்தியநாராயணன் இருக்கார். அதே 9வது இடம் தான் சத்தியம், அதே 9வது இடம் தான் தர்மம். அந்த ராசியில் அந்த ராசியினுடைய காரகத்துவம் என்ன சொல்லுது, அந்த கிரக காரகத்துவம் என்ன சொல்லுது, கூட சேர்ந்த கிரகம் என்ன, இதனுடைய தேடல் தான் என்னுடைய தேடல். கிட்டத்தட்ட ஒரு 3000 கோயில் வச்சுருக்கேன் இதுலே, தேடி 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 எழுதி எழுதி எழுதி. இதான் நம்ம பரிகாரம். இவ்வளோ நேரம் வந்து நம்ம கேட்ட கேள்விகள் எல்லாத்துக்குமே வந்து அருமையான பதில் கொடுத்துருந்தீங்க சார். மறுபடியும் வேறொரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி.